ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்களுக்கு கெவின் ராஜாங்கம். நான் சிங்கிளாக இருக்கேன், நான் தனிமையில் இருக்கேன், எனக்கு ஒரு பேர் வேணும், நான் லவ் பண்ணணும், காதலிக்கணும் அப்படின்னு நிறைய பேர். சிங்கிளாக இருந்தால் உடனே லவ் பண்ணிடணுமா? சிங்கிளாக இருந்தால் உடனே ஒரு பேர் கூட யார் கூடையாவது மிங்கிள் ஆகிடணுமா? அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். பெட்டராக இருக்கும். தனிமை அப்படிங்கிறது அற்புதமான விஷயம், ரொம்ப நல்ல விஷயந்தான். அந்த தனிமையை நம்மளே ஏற்படுத்தி கொள்ளும்போது, ஆனால் அதே தனிமையை இன்னொருத்தவங்க மூலமாக கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அது மிகப்பெரிய கொடுமையானது, மிகப்பெரிய வழியை கொடுக்கக்கூடியது. தயவு செஞ்சு தனிமையினுடைய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. சிங்கிளாக இருக்கிறது வேறு, மிங்கிளாக இருக்கிறது வேறு. நீங்களே தனிமையாக இருக்கிறதும் நண்பர்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசி பழகிறது நல்லது. ஆனால் அதே தனிமையை காதலித்த பிறகு, லவ் பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு பேரில் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, அந்த தனிமையை மாதிரியான ஒரு நரகம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால் உங்களுடைய தனிமை நீங்களே எடுத்துக்கிட்டதா இல்லை மற்றவங்க கொடுத்ததா அப்படிங்கிறத தயவு செஞ்சு யோசிங்க. மற்றவங்க கொடுத்ததுன்னா தயவு செஞ்சு அதை மறந்துட்டு உங்கள் வழியை பாருங்கள். மற்றவங்க கொடுக்காத அளவுக்கு நீங்களே உங்கள் தனிமையை எடுத்துக்குங்க. அதனால் அவசரப்பட்டு சேரணும்னு நினைக்காதீங்க. சேருதல் அப்படிங்கிற விஷயமே, சேர்ந்து விடுதல் அப்படிங்கிற விஷயத்தோட எதிர்ப்பதமே பிரிந்து விடுதல் அப்படிங்கிறது தான். புரியுந்தானே? அதனால் அவசரப்பட்டு சேர வேண்டாம், அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு பிரியவும் வேண்டாம். அதுக்கான நேரம் வரும்போது எல்லாமே தானாய் நடக்கும். ஸோ தனிமை அப்படிங்கிறது இனிமையான விஷயம். நாமாகவே எடுத்துக்கிட்ட தனிமை அப்படிங்கிறது இனிமையான அற்புதமான விஷயம். அது நம்மை வளர்க்க உதவும், நம்மை உயர்த்த உதவும். மற்றவர்கள் கொடுக்குற தனிமை அப்படிங்கிறது நம்மை அழிக்கும், உயிருடன் கொல்லும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.